Hi guys, welcome to Learn New Channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக குயிக்காக நம்ம பசியில் துதிக்கிற நேரத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சாண்ட்விச். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது ஒரு பிரெட் பேக்கெட், 3 slices ஆஃப் சீஸ், 3 onion, 3 tomato அண்ட் mayonnaise. இப்போ சாப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆனியனையும் டொமேட்டோயையும் நல்லா சாப் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆனியனை 4 pieces கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆனியனையும் 4 pieces. இப்போ நான் எப்படி சாப் பண்ணுறேன்னு காட்டுறேன். நல்லா சாப் பண்ணிக்கோங்க, நல்லா சின்ன சின்ன பீசஸாக ஆகிற வரைக்கும். நல்லா சாப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரியே டொமேட்டோஸையும் சாப் பண்ணி அதையும் இதை ஆட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அண்ட் தென் இது கூட நம்ம இப்போ மயோனஸை ஆட் பண்ணலாம். நான் ஒரு 3-4 spoons ஆஃப் மயோனஸ் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லைக் இதேமாரி வர அளவுக்கு. நம்ம சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு, அதை ஓரமாக வச்சுக்கலாம். நான் இப்போ 3 members சாண்ட்விச் செய்ய போகிறேன். இந்த பேக்கெட்டில் செய்யும்போது கரெக்டாக ஒருத்தருக்கு 2 pieces சொல்லிட்டு 6 pieces ஆஃப் சாண்ட்விச் கிடைக்கும். இப்போ நான் இந்த ஸ்டஃப்பை அந்த பிரெட்குள்ளே வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா நான் 1 slice ஆஃப் சீஸ் எடுத்து அதை 2 halves கட் பண்ணி ஒவ்வொரு சாண்ட்விச்சுக்குள்ளேயும் சிங்கிள் பீசஸாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டஃப்லாம் ரெடி ஆகிடுச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் சாண்ட்விச்சை. நான் இப்போ சாண்ட்விச்சை சாண்ட்விச் மேக்கரில் தான் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் சாண்ட்விச் மேக்கர் இல்லைன்னா நீங்கள் வந்து தோசை கல்லுலேயே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சாண்ட்விட்சை சாண்ட்விச் மேக்கருக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நான் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுன்னா சைடில் இருக்க லைட்டே நம்மளுக்கு ஷோ பண்ணும். லைக் அந்த க்ரீன் லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சாண்ட்விச் எடுக்க தேவையான ஸ்டிக்கும் நம்ம பிளேட்டும் ரெடியாக வச்சுக்கலாம். அது ரெடி ஆகிற கேப்பில் இப்போது சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிருக்கு. 2 sides நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பார்க்க. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச் தான். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதேமாரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் நியூ சேனல். தேங்க்யூ.